அன்பிற்கினிய ஆசிரியர் தலைமைகளை யூஜிசி ஏஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல நம்மாழ்வார் குறித்த செய்திகளின் இரண்டாவது பகுதியை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம். நம்மாழ்வார் இவர் பாண்டிய நாட்டில் உள்ள திருக்குறுகூரில் வேளாண் மரபில் காரியாருக்கும் உடைய நங்கையாருக்கும் திருமகனாக பிரமாதி ஆண்டு வைகாசி திங்கள் பௌர்ணமியில் உதித்தார். நம்மாழ்வார் குழந்தையாக இருந்தபோது அவருடைய பெற்றோர் அவரை பெருமாள் கோவிலில் இறக்கிவிட்டனர். அப்போது நம்மாழ்வார் தவழ்ந்து சென்று புளிய மரத்தடியில் பத்மாசனம் இட்டு யோகத்தில் அமர்ந்தார் என்பர். அந்த புளிய மரத்தை ஆதிசேலரின் அவதாரம் என்பர். பிறந்தது முதல் பேசாதிருந்து புளிய மரத்தடியில் 16 ஆண்டுகள் சொல்றாங்க பாருங்களேன். குழந்தையா இருக்கப்போ இறக்கிவிட்ட அந்த குழந்தை 16 ஆண்டுகள் தவமியற்றி திருமாலின் திருவருளால் பேசினார். பாடினால் திருமாலை மட்டுமே பாடுவது என்ற கொள்கை உடையவர் நம்மாழ்வார். இதனை நம்மாழ்வாரின் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என் நாவில் இன்கவியில் ஒருவருக்கும் கொடுக்கிலேன் தென்னாதெனா என்று வண்டுமுரல் திருவேங்கடத்தி என்னானை என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே என்ற பாடல் வாயிலாக உணரலாம். குழந்தை முதல் யோகத்தில் இருந்த இவர் சடம் என்னும் வாயுவை சிறந்து அடக்கினமையால் சடகோபர் என்று அழைக்கப்படுகின்றார். திருமாலே நம் சடகோபன் என்று அழைத்தமையார் நம்மாழ்வார் என்று அழைக்கப்படுகின்றார். பிற சமயங்கள் என்னும் யானைகளுக்கு அங்குசமாய் திகழ்ந்தமையால் பராங்குசர் எனவும் உலகியலுக்கு மாறாக இவர் இருந்தமையால் மாறன் என்றும் இவர் யாத்த நூலின் பெருமை கருதி திராவிட சிசு என்றும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. திருஞான சம்பந்தருக்கும் திராவிட சிசுன்னு ஒரு பேர் உண்டு. ஆதிசங்கரர் வந்து தனது சௌந்தரிய லகரியில வந்து ஞானசம்பந்தர் திராவிட சிசுன்னு குறிப்பிட்டிருப்பார். இங்க நம்மாழ்வாருக்கும் திராவிட சிசுன்னு பேர். அவர் சைவ சமயத்தின் திராவிட சிசு, இவர் வைணவ சமயத்தின் திராவிட சிசு. இவரை வைணவத்து மாணிக்க வாசகர் என்றும் வகுளமாலை மகிழம்பு அணிந்திருந்தமையான் மகுளாபரணர் என்றும் பல்வேறு பெயர்களில் நம்மாழ்வாரை சிறப்பிப்பார். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்னும் பக்தி சான்றவர். அதனால் இவரை ஆழ்வார்களின் தலைமை சான்றவர் என்பவர். 12 ஆழ்வார்கள் தலைமையானவர் நம்மாழ்வார். ஏன்னா எல்லாமே இறைவனின் அம்சமாக பார்த்தவர். இவரை ஆழ்வார்களின் உடல் அப்படிங்கிறாங்க, அவயவி. ஆழ்வார்கள் 12 பேரோட உடலும் இவர் தான். மற்ற எல்லா ஆழ்வார்களையும் உறுப்புகள், அவயவம் அப்படிங்கிறாங்க. நம்மாழ்வார் திருவாசிரியம், திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி என்ற 4 நூல்களை இயற்றியுள்ளார். இவற்றை வைணவர்கள் 4 வேதமாக போற்றுவர். இவற்றுள் திருவாய்மொழி வைணவர்கள் 4 மோதும் பெருமை பெற்றது. இத்திருவாய்மொழி திராவிட வேதம், செந்தமிழ் வேதம், ஆன்ற தமிழ் மறைகள் 1000 என்றெல்லாம் போற்றப்படும். இதனை தந்தமையால் இவர் திராவிட சிசு என போற்றப்படுகின்றார். தென்கலை வைணவர்கள் திருவாய்மொழி மொழியை மந்திரமாக கருதுவர். அவங்க வந்து இதுதான் மந்திரம் மாதிரி ஓதுறாங்க. பெரியவாச்சான் பிள்ளை திருவாய்மொழிக்கு விளக்கமான தத்துவார்த்த உரை எழுதியுள்ளார்கள். இதனை சாம வேதத்தின் சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மாழ்வார் பாடியவை திருவாய்மொழி எனவும் ஏனையோர் பாடியவை திருமொழி என்னும் அழைக்கப்படுதலே இவர் பெருமையை விளக்கும். மற்றதெல்லாம் திருமொழியா, இவர் மட்டும் திருவாய்மொழியா. இப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்களேன் நம்மாழ்வார் பாடல்களுக்கு. திருவாய்மொழியில் பல உபதேச மொழிகளையும் நாரை அன்றில் முதலானவற்றோடு தாம் திருமால் மீது காதலுற்ற காரணத்தால் பசலையுற்றதையும் துளசியை விரும்பியதையும் திருமால் திருநீர் அணிந்துள்ளமையினையும் திருநீர் காப்பாகும் என்பதையும் திருமால் வந்து திருநீர் அணிஞ்சிருக்காருங்கிற செய்தியை சொல்றாங்க. பொதுவாக சிவபெருமானுக்கு தான் திருநீர் உடையது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த திருநீர் காப்பாகும் அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் அவர் சொல்றார். உரிய மேனி மிசை வெளிய நீர் சிறிதே இடும் பெரிய கோலத்தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை உரிய சொல்லால் இசை மாலைகள் ஏத்தி உள்ளம் பெற பெற்றேற்கு அரிய துண்டோ எனக்கு இன்று தொட்டும் இனி என்றுமே என்று திருவாய்மொழி பாடல் எடுத்துரைக்கின்றது. பெரிய திருவந்தாதி வெண்பாவால் ஆனது, இதில் நெஞ்சுக்கு அறிவுறுத்தும் அறிவுரைகள் மலிந்துள்ளன. இதில் 87 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பெரிய திருவந்தாதியில. இவர் தன் பெயரை சுற்றி பயன்கூறும் பாடல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விருத்தம் என்னும் பெயர் பெறும் கட்டளை கலித்துறையை அப்பால் அமைந்துள்ள 100 பாடல்கள் கொண்ட நூல் திருவிருத்தம். இதில் உள்ள பாடல்கள் அனைத்தும் அகப்பொருள் தழுவிய பாடல்களாக அமைந்தன. திருவிருத்தம் முழுக்க முழுக்க அகப்பொருள் தழுவிய பாடல், நாயக நாயகி பாவத்தில் அமைந்தது. திருவாசிரியம் என்பது ஆசிரியப்பாவில் அமைந்த 7 பாடல்களை கொண்டது. அந்த இணையத்தில் வந்து நம்ம 8 பாடல்கள்னு சொன்னால் இங்கே 7 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. திருமாலை மும்மூர்த்திகளில் சிறந்தவர் என்பதை பாடல்கள் தெளிவுறுத்துகின்றன. இவரது பாடல்களில் சீவரமங்கை என்னும் தலக்குறிப்பு உள்ளது. அது மாறன் நெடுஞ்சடையானுக்கு பின்னால் உண்டானது அப்படிங்கிறாங்க. நம்மாழ்வாரின் தந்தையான காரியார் அம்மன்னனிடம் அரசராக இருந்தவர். பாண்டிய மன்னனின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டின் இறுதி. எனவே இவரதின் காலம் 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் அப்படிங்கிறாங்க. நம்மாழ்வாரோட காலம் 9ஆம் நூற்றாண்டோட தொடக்கம். நம்மாழ்வார் இவர் ஆழ்வார் திருநகரி எனப்படும் திருக்குறுகூரில் மாறன்காரிக்கும் உடைய நங்கைக்கு மகனாக தோன்றியவர். மதுர கல்வி ஆழ்வார் இவரிடம் அன்பு பூண்டு இவருக்கு அடிமையாகி இவரது பாசுரங்களை பரப்புவதே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார். திருமால வழிபடல மதுர கவி ஆழ்வார், நம்மாழ்வாரே இறைவனாக வழிபட்டவர்.
காரிமாறனாகிய இவர் சடகோபன் பராங்குசன் என்றும் அழைக்கப்பட்டார். பராந்தகன் நெடுஞ்சடையனிடம் அமைச்சராக இருந்த மாறன் காரியை இவர் தந்தை என்பார். சீவரமங்கலம் வரகுணமங்கை என்னும் திருப்பதிகளை இவர் குறிப்பிடுகின்றார். சீவரமங்கல செப்பேடுகளை உப்பு நோக்குகையில் இவர் கிபி 9வது நூற்றாண்டில் வாழ்ந்தவராதல் வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இவர் பாடியவை பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாய்மொழி என்பனவாம். 7 ஆசிரியங்களை கொண்டது ஆசிரியப்பாக்களை கொண்டது திருவாசிரியம். 87 வெண்பாக்களை கொண்டது பெரிய திருவந்தாதி. 100 பாடல்களை கொண்டது திருவிருத்தம். 1100 பாடல்களை கொண்டது திருவாய்மொழி. சில இதில் 1102 பாடல்கள்னு கொடுத்துருப்பாங்க. இவற்றை தமிழ் வேதங்கள் என போற்றுவர். திருவாய்மொழிக்கு உரைகள் பல உள்ள திருக்குறளையும் பரிபாடலையும் இவர் எடுத்தாகின்றார். மேற்கோளா காட்டுறாரு. இவர் பாடல்கள் அனைத்தையும் பண்ணுடன் பாடத்தக்கவையாக தாம் அடியார்க்கும் அடியார் என்பதை இவர் கூறும் திறம் மிக அழகானது, ஆழமானது. அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் படியாதும் இல் குழவி படி எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார்த்தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார்த்தம் அடியார் அடியாங்களே அடியாருக்கு 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 அடியார் அப்படின்னு தனியை சொல்லிக்கிறேன். நம்மாழ்வார் அடுத்த இலக்கிய வரலாறு. ஊர் ஆழ்வார் திருநகரி எனப்படும் திருக்குறுகூர். காலம் 9வது நூற்றாண்டு. இறைவன் அம்சமாக பிறந்தவர். இறைவனின் அம்சமாகவே பிறந்தவர்ன்றாங்க. நம்ம பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார்லாம் திருமாலோட ஒவ்வொரு அம்சமாக தோன்றியவர்னு பார்த்தோம். கதை, சங்கு, சக்கரம், வால், நந்தகம்ங்கிற வால், மறு, கௌஸ்துபமணி இதெல்லாம் பார்த்துருக்கோம். இவர் வந்து திருமாலின் அம்சமாகவே பிறந்தவர்ன்றாங்க. பெற்றோர் காரியார் உடையநங்கை. பிறந்தது முதல் 16 வயது வரை ஊமையாக இருந்தவர். வேறு பெயர்கள் சடகோபர், சடம் என்னும் வாயுவை சிறந்ததனால் சடகோபர் ஆனார். நம்மாழ்வார் நம் சடகோபர் என்று இறைவனை அழைத்ததனால் நம்மாழ்வார் ஆனார். பராங்குசர் பிற சமயம் என்னும் யானைக்கு அங்குசம் போன்றவர் அப்படிங்கிறனால பராங்குசர் அழைக்கப்படுறார். மாறன் உலக நடைமுறைக்கு மாறானவர் அப்படிங்கிறனால மாறன் அழைக்கப்படுறார். பாடியவை 4 நூல்கள். திருவிருத்தத்தை ரிக்வேதமாகவும், திருவாசிரியத்தை யசுர்வேதமாகவும், திருவாய்மொழியை சாம வேதமாகவும், பெரிய திருவந்தாதியை அதர்வண வேதமாகவும் சொல்றாங்க. திராவிட வேதம் என்பது நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழிதான். நம்மாழ்வார் உடல் அப்படின்னா அவயவி அப்படின்னா மற்ற 11 ஆழ்வார்களும் உறுப்பு அவயம் அப்படிங்கிறாங்க. சைவத்திற்கு மாணிக்கவாசகர் போன்று வைணவத்திற்கு நம்மாழ்வார். 6 அங்க பெருமான் நம்மாழ்வார். 6 அங்கங்களும் பொருந்தியவர். நம்மாழ்வாரை தெய்வமாக போற்றியவர் மதுரகவி ஆழ்வார். மாறன் அகப்பொருள், மாறன் அலங்காரம் என்ற இரண்டும் இவர் பெயரால் தோன்றிய இலக்கண நூல்கள். அணி இலக்கணத்தை பற்றி பாடக்கூடிய நூல்கள் இந்த மாறன் அகப்பொருளும் மாறன் அலங்காரமும். தண்டி அலங்காரம் மாதிரி அகப்பொருளை பற்றி பாடுறாலும் அதில் நிறைய அணிக்கான இடங்கள் உண்டு. மேற்கோள்கள். உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வுறும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழு எழு என் மனனே, அற்றது பற்றனில் உற்றது வீடாகும், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ் நுதலே, வைகொண்டு மாநிலம் பாட வந்த கலியல் கவி அல்லேன் அப்படிங்கிறார். இந்த வாயை வச்சு மாநிலர்களை பாடுவதற்காக பிறந்த சாதாரண கவி கிடையாது நான் அப்படிங்கிறார். இவ்வாறு ஒரு பதிகம் முழுவதும் செல்வரை பொய்யாக புகழ்ந்து பாடும் பொய்மையை வெறுத்து பாடியுள்ளார். மாநிலம் பாட வந்த சைவர் சுந்தரர் அப்படிங்கிறாங்க. இங்க வைணவத்துல நம்மாழ்வார சொல்றாங்க. நம்மாழ்வார் காலம் கிபி 9வது நூற்றாண்டு. ஊர் ஆழ்வார் திருநகர் எனும் திருக்குறுகூர். இவர் தந்தை மாறன்காரி, பராந்தகன் நெடுஞ்சனின் அமைச்சர் இவர். நம்மாழ்வார் குழந்தையாய் இருந்தபோது இவரது பெற்றோர் இவரை பெருமாள் கோயிலில் இறக்கிவிட்டனர். நம்மாழ்வார் தவழ்ந்து சென்று புளிய மரத்தில் பதுமாசனம் விட்டு யோகத்தில் அமர்ந்தார் என்பர். அந்த புளிய மரத்தை ஆதிசேலின் அவதாரம் என்பர் வைணவர். இன்றும் அப்புளிய மரத்தை திருப்புலி ஆழ்வார் என்பர். அந்த புளிய மரத்தை ஆழ்வாராக தான் பார்க்குறாங்க திருக்குறுகூரில். பிறந்தது முதல் பேசாதிருந்து புளிய மரத்தடையில் தவம் ஏற்றி திருமாலின் திருவருளால் பேசினார். பாடினால் திருமாலை மட்டுமே பாடுவது என்னும் கொள்கைய. இதனை சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ, என்னாவில் இன்கவியில் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் என்னாதென என்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உணலாகவே. இன்னும் நம்மாழ்வார் பாடலால் இதனை உணரலாம். குழந்தை முதலே யோகத்திலிருந்து இவர் அசைவு தரும் காற்றாகிய சடம் என்னும் வாயுவை சிறந்து அடக்கினமையால் சடகோபர் எனப்படுகின்றார். திருமாலே நம் சடகோபன் என்று அழைத்தமையால் நம்மாழ்வார் எனப்படுகின்றார். பிற சமயங்கள் என்னும் யானைகளுக்கு அங்குசமாக திகழ்ந்தமையால் பராங்குசர் எனவும் சிறப்பிக்கப்படுவார். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்னும் பக்தி சான்றவர். இவரை வைணவத்து மாணிக்கவாசகர் என்ன சிறப்பிப்பார். ஆழ்வார்களில் தலைமை சான்றவர் இவர்தான்.
எனவே இவரை உடல் அவயவி என்றும் பிறரை உறுப்பு அவயவம் என்றும் வைணவர்கள் குறிப்பிடுவர். இவர் திருவாசிரியம், திருவாய்மொழி, திருவிருத்தம், பிரிய திருவந்தாதி எனும் நான்கு நூல்களை பாடியுள்ளார். இவற்றை சதுர்வேதத்திற்கு நிகர் என்று கூறுவர். எனவே இவரை வேதம் தமிழ் செய்த மாறன் என்பர். இவரது நூல்களுள் திருவாய்மொழியை திராவிட வேதம் என்றே சிறப்பிப்பர். அடுத்த இலக்கிய வரலாறு. ஊர் ஆழ்வார் திருநகரி என்னும் திருக்குறுகூர் வைகாசி பௌர்ணமியில் பிறந்தார். வேளாளர் குலத்தினர். பராந்தகன் நெடுஞ்சடையனின் அமைச்சர் மாறன்காரியை இவர் தந்தை, தாய் உடையநங்கை. இவருக்கு சடோகோபன், பராங்குசன், குறுகை காவலன், காரிமாறன், தமிழ்மாறன், வேதம் தமிழ் செய்தவர், வகுலாபரணன் என பல சிறப்பு பெயர்கள் உண்டு. 35 சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோம். நம்மாழ்வார் அவயவி என்றும் மற்றொரு அவயவம் என கூறப்படல் இவர் பெருமைக்கு சான்று. இவர் கிபி 8 நூற்றாண்டினர் 35 ஆண்டுகள் உலகில் வாழ்ந்தார் என்பார். நம்மாழ்வாரை உடலாகவும் ஏனையோர் உறுப்புகளாகவும் வைணவர் கருதுவர். நம்மாழ்வார் பிறந்தது முதலே யோகத்தில் இருந்தார். அசைவு தரும் அம் என்னும் காற்றை தடுத்து நிறுத்தியதால் சடகோபர் எனப்பட்டார். பெற்றோர் இவரை பெருமாள் கோயிலில் விட்டபோது தவழ்ந்து சென்று புளிய மரத்தலில் பதுமாசனம் விட்டு அமர்ந்தார். அப்புளிய மரத்தை ஆதிசிரன் அவதாரம் என்பர் வைணவர்கள். இன்றும் அப்புளிய மரத்தை திருப்புளி ஆழ்வார் என்றழைப்பர். வடநாட்டிலிருந்து வந்த மதுரகவி ஆழ்வார் இவரிடம் சென்று, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கனே கிடக்கும் என கேட்டார். அதற்கு நம் எத்தை தின்று அங்கனே கிடக்கும் என்றார். மதுரகவி ஆழ்வார் இவர் காலில் விழுந்து சீடனானார். நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியை ஓலைச்சுவடியில் எழுதி வைத்தவர் மதுரகவி ஆழ்வார் தான் அப்படிங்கிறாங்க. நம்மாழ்வார் பாடியவை வேதங்கள் அப்படிங்கிறாங்க. திருவிருத்தம் 100 பாசுரங்கள் ரிக்வேதத்திற்கு இணையானது. திருவாசிரியம் 7 பாசுரங்கள் யசுர்வேதத்திற்கு இணையானது. பெரிய திருவந்தாதி 87 வெண்பாக்கள் சாம வேதத்திற்கு இணையானது. திருவாய்மொழி, மன்னிக்கணும், பெரிய திருவந்தாதி அதர்வன வேதம்ங்கிறாங்க. திருவாய்மொழியை தான் 1000 பாசுரங்கள சாம வேதம்ங்கிறாங்க. அதனால இந்த பிழையை வந்து நம்ம மாற்றிக்கலாம். பெரும்பாலான இலக்கிய வரலாறுகள் அதுதான் சொல்லுது, அதுதான் நம்ம ஏற்றுக்கணும். திருவாய்மொழியை திராவிட வேதம், திராவிட வேத சாரம், செந்தமிழ் வேதம், ஆன்ற திருமுறைகள் 1000 என கூறுவர். அது சாம வேதத்தின் சாரம்னு அதை சொல்றாங்க. அதனால தான் சாம வேதத்தோடு ஒப்பிடுறாங்க. திருவாய்மொழிக்கு 1000 படி, 3000 படி, 9000 படி, 12000 படி, 1000, 3000, 9000, 12000, 24000, 36000 படி என பல உரைகள் உள்ளன. இது எல்லாமே உரைகள். பாடல்கள் சில கொடுத்துருக்காங்க. நீ அலையே சிறுப்பூவாய், நெடுமாலார்க்கு என் தூதாய், நோயெனது நுவலனவே நுவலாதே இருந்துளைத்தாய், காயமோடு மணிமாமை தளர்ந்தே நான் இனியுது, வாயலகில் இன்னடி சில் வைப்பாரை நாடாயே. உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரும் அதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுரரலி தொழிதெளி என் மனனே, கரந்தப்பால் நெய்யே நெய்யின் சுவையே, கடலில் அமிழ்தமே அமிழ்தில் பிறந்த இன் சுவையே, சுவையது பயனே பின்னை தோல் மணந்த பெயராயா. அடுத்த இலக்கிய வரலாறு நம்மாழ்வார் குறித்து சொல்லுது. காலம் கிபி 9 நூற்றாண்டு பாண்டிய நாட்டின் திருக்குறுகூர் பிறந்த ஊர். தாயார் உடையநங்கை. ஊர் குமரி மாவட்டத்தில் நாஞ்சில் நாட்டில் தோவாளை வட்டத்தில் அமைந்துள்ள திருப்பதி சாரம், திருவேன் பரிசாரம் அப்படி ஊரில் பிறந்தவர். இவர் 108 திருப்பதிகங்கள் ஒன்று. அங்குள்ள திருமாலை என் திருவாள் மார்பன் என்னும் உரிமையுடன் போற்றுகின்றார் நம்மாழ்வார். ஏன்னா அவர் பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால. திருக்குறுகூர் இன்று ஆழ்வார் திருநகர் என்று வழங்கப்படுகிறது. வேளாளர் மரபு, தந்தை காரியார், தாய் உடையநங்கை, பிரமாதி ஆண்டு வைகாசி திங்கள் பௌர்ணமியில் உதித்ததாக கூறுவர். 16 ஆண்டுகள் புளிய மரத்தில் இருந்ததாக குரு பரம்பரை கதை கூறும். பிறந்தவுடன் பேசாது ஊமையாக இருந்தவர். இவருக்கு பல பெயர்கள் வழங்குகின்றன. ஒவ்வொன்றும் காரண பெயராகவே அமைகின்றன. சடம் என்னும் வாய்வை சிறந்தமையால் சடகோபர். உரிமை காரணமாக நம்மாழ்வார். உலகியலுக்கு மாறாக இருந்தமையால் மாறன். இவர் யாத்த நூலின் பெருமை கருதி திராவிட சிசு. பிற மதங்களாகிய யானைக்கு அங்குசம் போன்று விளங்கியவர் பராங்குசர் என்று அழைக்கப்பட்டார். திருவிக்கா நம்மாழ்வாரை பெரிதும் புகழ்வர். இவர் பிறந்த தமிழ்நாட்டை மனதால் நினைத்து வாயால் வாழ்த்தி கையால் தொடுகிறேன் என்பார். நம்மாழ்வார் பிறந்ததுனாலேயே தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு வந்ததாக திருவிக்கா சொல்றார். நம்மாழ்வார் குன்றனை நெடுமாளாகவே காண்பர். மலையை தன்னை ஆளும் நாராயணன் வருகையாகவே காண்பர். நம்மாழ்வார் திருவாசிரியம், திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி என நான்கு நூல்களை இயற்றியுள்ளார். இவற்றை வைணவர்கள் சதுர்வேதமாக போற்றுவர். இவற்றுள் திருவாய்மொழி வைணவர்கள் நாளும் மோதும் பெருமை பெற்றது. திராவிட வேத சாரம், செந்தமிழ் வேதம், ஆன்ற தமிழ்மறைகள் 1000 என்றெல்லாம் போற்றப்படும். இதனை தந்தமையால் இவர் திராவிட சிசு என போற்றப்படுவார். தென்கலை வைணவர்கள் திருவாய்மொழியை மந்திரமாக கருதுவர். பெரிய வாச்சான் பிள்ளை திருவாய்மொழிக்கு விளக்கமாக தத்துவார்த்த உரை எழுதியுள்ளார். எழுத்தெண்ணி காக்கப்படும் நூல் இதுவாகும். இதனை சாம வேதத்தின் நம்மாழ்வாரை பாடியவை திருவாய்மொழி, நம்மாழ்வார் பாடியவை திருமாய்மொழி எனவும், ஏனையோர் பாடியவை திருமொழி எனவும் அழைக்கப்படுவதே இவர் பெருமையை விளக்கும். நம்மாழ்வாருக்கு காணுமிடமெல்லாம் கண்ணனாகவே காட்சி தருகிறது. அசையும் பொருள், அசையா பொருள் அனைத்திலும் அவனையே காண்கின்றார். உண்ணும் சோறும், பருகு நீரும், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்கின்றார்.
இவர் பாடல்களில் திருவாசகம், தேவாரம் போன்ற திருமுறைகளின் தாக்கத்தை காண முடிகிறது. அதனால இவர் வைணவ மாணிக்க வாசகருங்கிறாங்க. அப்பர் போன்ற சாதியை சாடும் வேளாளர் இவர். எங்கும் திருமாலை காணும் அவர் பாடல் பூவையும் காயாவும் நீலமும் பூக்கின்ற காவி மலரென்றும் காண்டொரும் பாவியேன் மெல்லாவி மெய்மிகவே பூரிக்கும் அவ்வவை எல்லாம் பிரான் உருவே என்கிறார். பாவியேன் என்று தன்னை அழைப்பது மாணிக்க வாசகரை நினைவூட்டுகிறதுங்கிறாங்க. அகத்துறை போக்கில் அன்னத்தை தூதுவெடுக்கும் காதல் மிகு பக்தி பாடலும் திருவாய் மொழியில் அமைந்துள்ளது. ஒரு பாடல் உதாரணமாக கொடுத்துருக்காங்க. திரியேன் இனி உன் சரணம் தந்து உன் சமமும் சன்மனும் களையே இணைந்தாடும் அண்ணங்கால் கடலின் மேனிப்பிரான் கண்ணனை நெடுமாலை கண்டு உடலம் நைந்தொருத்தி உருகும் என்று உணர்த்துமினே என பாடும் பாடல் நயமிக்கிறது. பன்னீர் ஆழ்வார்கள் பெருமைமிக்க நம்மாழ்வரின் ஆழ்வார் திருநகரியை கண்டபோது ராமானுசர் பெற்ற இன்பம் யாது? அவர் பாடலே அதற்கு பதிலாக அமையும். இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவோ தான் வேதம் பகிர்ந்திட்டு மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர் அப்படின்னு சொல்லி ராமானுசர் அப்படியே பக்தி பெருக்கில் பாடியிருக்காரு. ஆழ்வார் திருநகரை அடையும் ஒவ்வொரு வைணவரும் பெறும் இன்பம் இதுவே ஆகும் அப்படிங்கிறாங்க. இத்துடன் நம்மாழ்வார் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலி அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.